இந்த சமூகம் நல்லவர்களை அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்குகிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களை, நல்லவர்களை, வலிமார்களை, இறைவனின் நேசர்களை யாராக இருக்கலாம் அவர்கள்? அல்லாஹ்வுடைய இறை நேசர்களுடைய வரலாறுகள் எதுவாக இருக்கலாம்? அவர்கள் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலி அவர்களாக இருக்கலாம், அவர்கள் சாஹிப் ஹமீத் அவர்களாக இருக்கலாம் ரஹ்மத்துல்லாஹி அலி, அவர்கள் பாதுஷாவாக இருக்கலாம் ரஹ்மத்துல்லாஹி அலி. இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் என்று யாரையெல்லாம் அழைக்கப்படுகிறதோ, யாரையெல்லாம் இந்த மக்கள் சொல்லுகிறார்களோ, அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் தான், அல்லாஹ்வுடைய வலிமார்கள் தான். இன்ஷா அல்லாஹ் ஒத்துக்கொள்ளலாம் அல்லாஹ் நாடினால், கண்ணியத்துக்குரியவர்களே. ஆனால் அவர்கள் அல்லாஹ்விற்கு சமமா? அவர்கள் அல்லாஹ்விற்கு இணையா? அவர்கள் அல்லாஹ்விற்கு நேரானவர்களா? அல்லாஹ் உதவி செய்வதை போன்று அவர்களால் உதவி செய்ய முடியுமா? அல்லாஹ் நோயை நிவாரணம் செய்வது போன்று அவர்களால் நோய்க்கு நிவாரணத்தை கொடுக்க முடியுமா என்று சொன்னால் எல்லோரும் என்ன சொல்லுவார்கள்? கொடுக்க முடியும் என்று சொல்லுவார்களா? முடியும் என்று சொல்லுவார்களா? அப்படி ஒரு முட்டாள் சொன்னால் அவனை ஒதுக்கி விடலாம். இவன் காஃபிர், இவன் முஷ்ரிக், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவன், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவன். ஆனா நாங்க போய் கேட்கல, நாங்க போய் அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி அவுளியாக்கள்கிட்ட கேட்கல, அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி இறைநேசர்கள்ட்ட கேட்கல, நாங்க இவர்களை கொண்டு அல்லாஹ்வை அணுகுகிறோம். அப்படித்தானங்க சொல்றாங்க எல்லாரும், அப்படித்தானே சொல்றாங்க. நாங்கள் இவர்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், இவர்களை வைத்து நாங்கள் அல்லாஹுவை அழைக்கிறோம், இவர்கள் மூலியமாக அல்லாஹுவை நெருங்குகிறோம். சுப்ஹானல்லாஹ், வார்த்தை நன்றாகத்தான் இருக்கிறது, விளக்கங்களும் நன்றாகத்தான் இருக்கும். இந்த உலகத்துல ஒரு ஜட்ஜ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்துல ஒரு ஜட்ஜ் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வக்கீல் தேவையில்லையா? அவருக்கு அவர்களுக்கு என்ன தேவையில்லையா? வக்கீலு தேவையில்லையா? வாதிடணும்ல? யார் யார் எப்படிப்பட்டவர் அவருக்கு தேவையானதுக்கு சப்போர்ட் பண்ணி உள்ள அனுப்பணும்ல? அந்த மாதிரி ஒரு வக்கீல் தேவைதான அல்ல, அந்த மாதிரி ஒரு வக்கீல் தேவைதான ஜட்ஜுக்கு, அந்த மாதிரி வக்கீல் தான் ஒளியாக்கல் அல்லாஹ்விற்கு. அல்லாஹ் அக்பர். யாருக்கு விளக்கம் சொல்கிறாய்? யாருக்கு, யாருக்கு விளக்கம் சொல்கிறாய்? அல்லாஹ்விற்கு விளக்கம் சொல்லாதே, அல்லாஹ்வை ஒருவருடன் ஒப்பிடாதே. லைஸ கமித்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் எவனும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். போய் கேட்கலாம், அல்லாஹ் ஒரு ஆள் மூலியமானு நேரடியா போயிடலாம். அவங்க நல்லவர்கள், நம்ம எல்லாம் பாவிகள், நாம பாவம் செஞ்சு அவங்க மூலியமா போயிட்டு அல்லாஹ் நேரடியா அணுகிடலாம். இது யார் சொன்ன கொள்கை தெரியுமா? இது யார் சொன்ன கொள்கை தெரியுமா? ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலே முஷிரிக்குகள் அபு ஜஹல், அபு சுஃபியான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் அவர்களுடைய கொள்கை இதுதான். எப்படி சொல்கிறேன் என்று கேட்கிறீர்களா? அல்லாஹு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், நபியே சென்று கேளுங்கள் அவர்களிடத்திலே, அவர்களிடத்திலே, அவர்களிடத்திலே சென்று கேளுங்கள், யார் வானத்தை படைத்தது? யார் பூமியை படைத்தது? யாருடைய கையிலே வானம் பூமிகளின் கஜானாக்கள் இருக்கிறது? யார் உங்களுக்கு உணவு அளிக்கிறான்? கேளுங்கள் நபியே. அல்லாஹ் சொல்றான், சொல்லுவாங்க அல்லாஹ். யாருங்க சொல்லுவா? யாருங்க சொல்லுவா? ஐயாமுல் ஜாஹிலியால வாழ்ந்த காஃபிர் முஷ்ரிக் என்று அல்லாஹுவால் அறிமுகப்படுத்தப்பட்டவன் சொல்லுவான். ஏன் அப்படிலாம் இல்ல, நீங்க சொல்லலாம். அசுல்லாவோட வாப்ப பேர் என்னங்க? அசுல்லாவுடைய தந்தை பெயர் என்ன? என்ன தெரியுமா தெரியாதா? அபுதுல்லா, அல்லாஹுடைய அடிமை பெயர் வைத்திருந்தார்கள். புரியுதா? அப்ப அல்லாஹுவை நன்றாக ஐயாமுல் ஜாஹிலியாவிலே வாழ்ந்த மனிதன் விளங்கி வைத்திருந்தான். அப்ப போய் கேட்டாங்க, என்னப்பா சிலைகளை வணங்குறீங்க? என்னப்பா மூதாதையர்களை வணங்குறீங்க? லாத் உஸாவுக்கு வணக்க வழிபாடுகளை செலுத்துறீங்களே, ஏன்? யா லாத் உஸா யாரு தெரியுமா? லாத் உஸா யாரு தெரியுமா? சிலையுடைய பேரா?
சிலையுடைய பெயர் அலாத் உஸ்ஸா. மிகப்பெரிய வலிமார்கள், மிகப்பெரிய வலிமார்கள், ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய வழக்கம் உள்ளவர்கள். அவர்களுடைய முன்னோர்கள், அரபுகளுடைய முன்னோர்கள். முன்னாடி அரசர்கள் இருந்து சரிமா காபா உள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவர்களுடைய சிலைகள் காபால இருந்துச்சு. ஏப்பா நீங்க அந்த சிலைகள்கிட்ட போய் கேக்குறீங்க? அல்லாஹ்ட்ட அழைக்கலாமே, அல்லாஹ்வை வணங்கலாமே, அல்லாஹ்விடத்தில் கேட்கலாமே. என்ன சொல்றார்கள் தெரியுமா? மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. நாங்கள் இவர்களை வணங்கவில்லை, நாங்க வணங்கலையே, நாங்க வணங்கல. இதையா கடவுள்னு சொல்றோம்? இதுவா எங்களை படைச்சதுன்னு சொல்றோம்? இதுவா எங்களை படைத்து ஆட்சி செய்கிறது என்று சொல்லுகிறோம்? மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. அல்லாஹ்விடத்திலே எங்களை நெருக்கமாக்குவதற்கு நாங்கள் கேட்கிறோம். ஹாஉலாயி ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு பரிந்து பேசக்கூடியவர்கள் இவர்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இதே வார்த்தை தான பயன்படுத்துறாங்க, இதே வார்த்தை தான சொல்லப்படுது. யார்ட்ட போய் கேட்டாங்க? உங்களை நீங்கள் அழைக்கக்கூடிய, நீங்கள் பிரார்த்திக்கக்கூடிய அப்துல் காதர் ஜைலானி ரஹ்மத்துல்லாஹி அலை, சாஹுல் ஹமீது ரஹ்மத்துல்லாஹி அலை, பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அலை, அவர்களை விட சிறந்த வலிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹ்வுடைய நண்பர். அவருடைய சிலையை வச்சு கேட்டாங்க, இவர் மூலியமா அல்லாஹ் வணங்கலாம்னு சொல்லி. கிறிஸ்தவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை வணங்குகிறார்களே, அவர்களை அல்லாஹ்வுடைய குமார் என்று சொல்கிறார்களே, அந்த கிறிஸ்தவ மக்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? கேட்டுப்பார். பிதாவை அழைக்க வேண்டியது தானே, ஏன் குமார்கிட்ட கேட்கறீங்க அப்படின்னு சொன்ன என்ன சொல்லுவாங்க? நாங்க இந்த குமாரர் மூலியமாக பிதாவை அணுகுகிறோம். அப்படித்தானே? இவர் மூலியமாக நாங்கள் பிதாவை நெருங்குகிறோம் என்று சொல்லுவார்கள் கிறிஸ்தவர்கள். அப்போ இந்த கொள்கையைத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன், ஷிர்க்குடைய கொள்கை, குஃபுருடைய கொள்கை, இது வழிகேட்டின் கொள்கை, அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய கொள்கை, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய கொள்கை, இவர்களெல்லாம் முஷ்ரிக்குகள், இவர்களெல்லாம் காஃபிர்கள் என்ற அடையாளம் காட்டினான். அதே கொள்கையை எடுத்து வந்து அல்லாஹ்வுடைய இறை நேசர்களை நாங்கள் அழைக்கிறோம், இது வணக்கம் இல்லை என்று சொன்னால் என்னது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிரார்த்தனைதான் வணக்கம், பிரார்த்தனைதான் வணக்கம். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய். வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன் உஜீபு தஅவத தாஇ இதா தஅன். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, உன்னுடைய மக்கள், உன்னுடைய அடியார், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்திலே வந்து கேட்டால் நபியே சொல், நான் அவர்களுக்கு நெருக அருகாமையில் இருக்கிறேன், இன்னி கரீபுன், அருகாமையில் இருக்கிறேன், அவர்கள் அழைக்கட்டும், நான் அவர்களின் அழைப்புக்கு பதில் கொடுக்கிறேன். யாருங்க சொல்றா? யாரு சொல்றா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். எங்கேயாவது அல்லாஹ், நபியே, பாவிகள் உன்னிடத்திலே வந்தால், யார் வந்தால், பாவிகள் உன்னிடத்திலே வந்தால் அவர்கள் உன்னிடத்திலே கேட்கட்டும், நீ என்னிடத்திலே கேள் என்று சொல்லி இருக்கிறானா? சொல்லி இருக்கிறானா? அல்லது நபியே, பாவிகள் உன்னிடத்திலே வந்தால் அவர்கள் முன்னால் சென்று இறை நேசர்களை அழைக்கட்டும், அந்த இறை நேசர்கள் என்னிடத்திலே கேட்கட்டும். சொல்லி இருக்கிறானா? அல்லாஹ் என்ன அழைக்கிறான் தெரியுமா? குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்த, திரும்ப சொல்லுங்க, வரம்பு மீறி பாவம் செய்த என் அடிமைகளே,
யாருங்க அழைக்கிறா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வரம்பு மீறி பாவம் செய்த என் அடிமைகளே என்னிடத்திலே கேளுங்கள் பாவம் மன்னிப்பை. قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمه الله اللهுடைய ரஹமத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். ان الله يغفر الذنوب جميعا உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஒரு முறை யா அல்லாஹ் எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறேன் யா அல்லாஹ், மறைவிலே செய்திருக்கிறேன், வெளிப்படையாக செய்திருக்கிறேன், மக்களின் கண்களுக்கு முன்னால் செய்திருக்கிறேன், மக்களின் கண்களில் இருந்து மறைந்து செய்திருக்கிறேன், என்னை மன்னித்து விடு இறைவா என்று ஒரு முறை அழைத்து பாருங்கள். என் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதோடு நீங்கள் செய்த பாவங்கள் அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை கொடுப்பதாக வாக்களிக்கிறான். அல்லாஹ் அக்பர். அந்த அல்லாஹ்வுடைய வசனத்தை காட்டுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை காட்டுங்கள். ஒருவரை வைத்து ஒருவரை அணுகுவதற்கு அல்லாஹ்வுடைய தீனிலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே எந்த அனுமதியும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் தான சொல்றீங்க. நான் கேட்கிறேன், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் தான சொல்றீங்க? அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்துடைய நான்கு இமாம்கள் இருக்காங்களா இல்லையா? யாரெல்லாம்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலை, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலை, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலை, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலை. நான்கு பேர் தானே மூத்த அறிஞர்கள். நான்கு பேர் உண்மையாகவே மூத்த அறிஞர்கள் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. இந்த நான்கு மார்க்க அறிஞர்களில் ஒருவராவது வசீலா கேட், அல்லாஹ்வை ஒருவரை வைத்து அணுகு என்று சொல்லி இருக்கிறார்களா? அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலை, அபு ஹனஃபி மதுஹபுடைய மூத்த மார்க்க அறிஞர்களில் ஒருவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஒருவரை வைத்து, ஒருவரை வைத்து அல்லாஹ்விடத்திலே கேட்பதை நான் வெறுக்கிறேன். யார் சொல்றா? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களுடைய மாணவர் சொல்லுகிறார், ஆம், என் ஆசிரியர் சொன்னது போல ஒருவரை வைத்து அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் இவரை கொண்டு உன்னை அழைக்கிறேன் என்று கேட்பதை நான் வெறுக்கிறேன். ஏன்? அல்லாஹ் வழிகாட்டலங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டலங்க. எத்துணை துஆக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். எடுத்து பாருங்கள், எத்துணை துஆக்கள் இருக்கு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, ரப்பனா ஜலம்னா அன்ஃபுஸனா என்று எத்துணை துஆக்கள் என்று இருக்கிறதா இல்லையா? அந்த துஆக்கள் எதிலாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு துஆவிலாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை கொண்டு, அல்லாஹ் ஒருவரை கொண்டு அல்லாஹுவை அழையுங்கள் என்று சேர்த்திருக்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் எத்துணை துஆக்களை உங்களுக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அந்த துஆவிலே எதுவா எதில் எந்த துஆவிலாவது நல்லவர்களை கொண்டு என்ற வார்த்தையை சேர்த்திருக்கிறார்களா? அப்படி என்றால் உங்களுடைய மார்க்க அறிஞர்கள் உங்களை குழப்புகிறார்கள். அல்லாஹ்விற்கு சமமாக ஒருவரை ஆக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஷைத்தானின் துணையை கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அணுகுகிறார்கள். அப்படித்தான் வெளிப்படையாக சொல்ல முடியும். மறைமுகமாக பேசுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு அடையாளம் அல்ல, அழகு அல்ல. வசீலா, இஸ்திகாதா, அடுத்து என்ன அனாச்சாரம்? தர்காக்களை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் தர்கா, எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு கட்டிடங்கள். அந்த கட்டிடத்திலே குத்துவிளக்கு, சாம்பிராணி,
அதன் மீது போர் வை. அங்கே என்ன என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த அந்த தேவைகள் பிற மதங்களிடமிருந்து அப்படியே காப்பி அடித்து வைத்திருக்கக்கூடிய இந்த தர்காக்கள் கெட்டுவதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? குர்ஆன் சுன்னா வழிகாட்டி இருக்க வேண்டும். நாம் முஸ்லிம் என்றால், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள் என்றால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு நல்லவர் ஒரு வலிமார்கள் இறந்தால் அவர்களுடைய கபூரை பூசுங்கள், அவர்களுடைய கபூருக்கு மேல் கட்டிடம் கட்டுங்கள், அந்த கட்டிடத்திற்கு மேல் ஒரு கொடியை நாட்டுங்கள், அந்த கொடி அந்த அந்த கட்டிடத்திற்கு உள்ளே குத்து விளக்கை ஏற்றி அதில் எண்ணெயை ஊற்றி பெண்கள் எல்லாம் வியாழக்கிழமை சென்று எண்ணெயை ஊற்றுங்கள், எண்ணெய் ஊற்றி எதை எரிய வையுங்கள், நீங்கள் எல்லாம் அங்கே கொடுக்கின்ற அந்த குருதட்சணைகளை வாங்கி வாருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்க வேண்டும். அல்லது அல்லாஹ்வுடைய தூதர், அந்த சஹாபி இறந்து விட்டாரா தர்கா கட்டுங்கள், அந்த சஹாபி இறந்து விட்டாரா ஒரு கபூரை பூசுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி இந்த ஹதீஸ சொல்லி உங்களுக்கு மீனிங் சொல்றேன். லஅனல்லாஹுல் யஹூத வன்னசாரா, அல்லாஹ் யஹூதிகளையும் நஸ்ரானிகளையும் சபிக்கட்டும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏன் தெரியுமா? இதா மாத ஃபீஹி முன்னபி, ஒரு நபி இறந்து விட்டால், அவ் ரஜுலுன் ஸாலிஹுன், ஒரு நல்ல மனிதர் இறந்து விட்டால், பனௌ அலா குபூரிஹிம் மசாஜிதா, அவர்களுடைய கபூரின் மேல் வணங்கும் இடத்தை கட்டிக்கொள்கிறார்கள். அது வணங்குற இடமா? வணங்குற பள்ளிவாசலைய கட்டிருக்கோம். கேக்குறாங்களா இல்லையாங்க? கேக்குறாங்களா இல்லையா? அல்லாஹ்வை அழைத்து பிறரை துஆ செய்வது வணக்கமா இல்லையா? வணக்கமா இல்லையா? அல்லாஹ்விற்கு பதிலாக பிறருக்கு சுஜூது செய்வது வணக்கமா இல்லையா? வணக்கமா இல்லையா? அப்ப அந்த இடத்தில் அது நிறைவேற்றப்படுகிறது என்றால் அது வணங்கக்கூடிய இடம்தான். அதத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யஹூதிகள் நஸ்ரானிகள் கட்டினார்களே அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். மேலும் சொன்னார்கள், என்னுடைய கபூரை வணங்கப்படும் இடமாக நினைவு கூறப்படும் இடமாக ஆக்காதீர்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னார்களா, நான் இறந்ததற்கு பிறகு எனக்கு கபூரை கட்டு, எனக்கு தர்காவை கட்டுங்கள், அதிலே மக்கள் எல்லாம் வாருங்கள், கேளுங்கள் என்னிடத்திலே, நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் அல்லாஹ்விடத்திலே. இந்த அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேயாவது சொல்லி இருக்கிறார்களா? எனக்கு எது எதெல்லாம் தர்காவாகுது தெரியுமா? யானை தர்கால சுத்தி வந்த யானை, இந்த உருசு போறாங்களே கந்தூரி போறாங்களே, யானை செத்து போச்சுங்க. யானை செத்து போனதுக்கு யானைக்கு ஒரு தர்கா இருக்கு. பூனை செத்து போச்சு தர்கால, அந்த பூனைக்கு ஒரு தர்கா. கெட்டு யார் கேட்க போறா? கவர்மெண்ட் லைசன்ஸ் எல்லாம் கிடையாது அதுக்கெல்லாம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவங்களே, இது என்ன? யார் உங்களுக்கு வழிகாட்டியது? ஒரே கேள்வி, யார் உங்களுக்கு வழிகாட்டியது? குர்ஆன் வழிகாட்டி இருக்கிறதா? சுன்னா வழிகாட்டி இருக்கிறதா? சை இல்லை என்றால் நிறுத்தி இருக்க வேண்டுமா இல்லையா? இத்துணை காலங்கள் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஏன் எங்களுக்கு எல்லாம் பிடிக்கவில்லையா? அந்த கத்திரம் கட்டின இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்களுக்கு பிடிக்கலையா? அல்ல, அங்க அடங்கி இருக்கக்கூடிய நல்லவர்களுடைய வாழ்க்கை பிடிக்கவில்லையா? யார் அதிகாரம் கொடுத்தது ஒரு கபூரை சிறப்பாக கட்டுவதற்கு? அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளைய, அபூபக்கர் கட்டளைய, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் அவர்கள் கட்டவில்லையே, அபூபக்கர் இறந்ததற்கு உமர் கட்டவில்லையே, உமர் இறந்ததற்கு உஸ்மான் கட்டவில்லையே, உஸ்மான் இறந்ததற்கு அலி கட்டவில்லையே ரழியல்லாஹு அன்ஹு மஜ்மயின். அப்ப எப்படிங்க கட்டுறீங்க? ஒரு இடத்தை புனிதமாக்குவதற்கு, ஒரு இடத்தை நீங்கள் அதை சுத்தமாக்குவதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும்? முடிவெடுங்க. அதை உங்க ஆலிம் சாக்களா, உங்களை வழி நடத்துபவர்களா, அல்லது குர்ஆன் சுன்னாவா? எந்த இடத்தையும் புனிதப்படுத்தலாம். அவரு கபூரு பகதாதுல இருக்கும்,
அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி கபர் எங்க இருக்கு? எங்க இருக்கு? பாகதாதுல. அதான் உண்மையான வரலாறு. யார்ட்ட கேட்டாலும் அதுக்கு மாத்து கருத்தெல்லாம் கிடையாது. பொட்டல் புதூர்ல அப்துல் காதர் ஜிலானி தானே ரஹ்மத்துல்லாஹி அலை. பொட்டல் புதூர்ல கபரை கட்டி வச்சிருக்கீங்களே, சிங்கப்பூர்ல கபரை கட்டி வச்சிருக்கீங்களே அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைக்கு யாருங்க உங்களுக்கு அனுமதி கொடுத்தா? அவங்க உட்கார்ந்துட்டு போனாங்க, அங்க தூங்கிட்டு இருக்கும் போது கனவு கண்டாரு. அந்த கனவுல எனக்கு இங்க ஒரு தர்கா கட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தர்கா. இன்னும் எத்தனையோ தர்காக்கள், இன்னும் எத்தனையோ தர்காக்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, சில ஆண்டுகளுக்கு முன்னால் தர்கால ஒரு யானை, இந்த யானை தர்கா தான். இந்த யானையுடைய வரலாறு தெரியணுமே உங்களுக்கு. இந்த யானை குழந்தை இல்லாதவர்கள், குழந்தை இல்லாதவர்கள் இந்த யானைகிட்ட போகும்போது ஒரு தேங்காய் கொண்டு போகணும். இந்த தேங்காவை கொண்டு போய் யானைகிட்ட கொடுக்கணும். யானை கொடுத்ததை திருப்பி கொடுத்துருச்சுன்னா குழந்தை கன்ஃபார்ம். யானை கொடுத்ததை திருப்பி கொடுக்கலன்னா குழந்தை கிடையாது. இப்படி ஒரு நம்பிக்கை இந்த தமிழ்நாட்டில் தர்கா இருந்துச்சு. அந்த யானை தான் செத்து போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு தர்கா கட்டாங்க அந்த யானைக்கு. இன்னும் எத்தனை கபர்கால யானை செத்துருக்கோ பூனை செத்துருக்கோ தெரியல, தர்காக்கள் இருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு உள்ள நமக்கு தெரியும் அந்த யானை செத்து போனாலும் யானை தர்கான்னு சொல்லி. பின்னாடி ஒரு 100 வருஷம் கழிச்சு வந்தா அதுக்கு ஒரு பேரை வச்சு ரஹ்மத்துல்லாஹி அலை அவர் ஷேக் முரீதுன்னு சொல்லி போட்டு பேரை வச்சிருவாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு இடத்தை புனிதமாக்குவதற்கு, ஒரு இடம் அல்லாஹ்வுடைய தீனிலே புனிதமாக்கப்பட வேண்டும் என்றால் அதிலே அல்லாஹ் புனிதத்தை சொல்லி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் புனிதத்தை சொல்லி இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு அழகான வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறதோ தெரியவில்லையோ, உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு வரலா அவர்களுடைய வரலாற்றில் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் தெரியுமா? உமர் அவர்களிடத்திலே ஒரு செய்தி வருகிறது. உமர் அவர்களிடத்திலே ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி? உமரே, நம்முடைய காலத்தில், உன்னுடைய ஆட்சி காலத்தில் முஸ்லிம்கள் எல்லோரும் ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது, இங்க வரும் பொழுது, ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது, அல்லாஹ்வுடைய பள்ளியை தவாஃப் செய்ய வரும் பொழுது, வருகின்ற வழியிலே ஹுதைபியா உடன்படிக்கை நடந்தது. அந்த மரம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மரத்தின் அடியிலே இருந்தவர்களை தஹ்த ஷஜரா என்று குர்ஆனிலே அந்த மரத்தை பற்றி அல்லாஹ் கூறுகிறானே. அல்லாஹ் குர்ஆனிலே அந்த மரத்தை பற்றி கூறுகிறானே. அல்லாஹுடைய வசனம் அந்த மரத்தின் அருகிலே, மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் இறங்கியது. அந்த மரம், அந்த மரம் அபூபக்கரே, உமர் அவர்களே, சஹாபாக்கள் உட்கார்ந்திருந்த மரம், ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருந்த மரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட ஒரு மரத்துக்கு புனிதம் இருக்குமா? இருக்குமா? ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருக்காங்க, சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், அல்லாஹுடைய வசனம் இறங்குகிறது. அந்த மரத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான். இதை விட ஒரு சிறப்பு இருக்குமா? ஒரு மரத்துக்கு உட்கார்ந்துட்டு போனா தூங்கினாலே ஒரு சிறப்புன்னு சொல்றீங்களே, இதை விட ஒரு மரத்துக்கு சிறப்பா? ஆமா இல்லையா? சிறப்பு கொடுக்கணும்னா இது போதும்ல. அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்து இருந்தாலே அதை விட ஒரு சிறப்பு தேவையா? உமர் அவர்களோட செய்தி வருது. உமரே, இந்த மரத்தை மக்கள் கடந்து செல்லும் பொழுது, இந்த மரத்தை மக்கள் கடந்து செல்லும் பொழுது என்ன செய்யறாங்க தெரியுமா? சுத்தி வரல, ஜெண்டா வைக்கல, குத்து விளக்கு ஏத்தி வைக்கல, போர்வ போடல, பூட்டு மாட்டல, 2 ரக்காத் அல்லாஹ்வுக்கு தொழுதுட்டு போறாங்க. அல்லாவிற்கு தொழுது விட்டு போகிறார்கள். என்ன செய்ய? உமர் ஆதரவு தானே, சஹாபாக்களை ஏற்றுப்பீங்கல்ல, சஹாபாக்களை பின்பற்றுவீங்கல்ல. ஒருவேளை உமர் ரழியல்லாஹு அன்ஹு அப்படியா ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருந்த மரம், சஹாபாக்கள் உட்கார்ந்திருந்த மரம், அல்லாஹ்வுடைய வழி இறங்கின மரம் இருக்கட்டும், செய்யட்டும், செய்யட்டும் சொன்னாங்களா? வரலாறு என்ன சொல்லுகிறது? அப்படியா என் சமூகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டாத ஒரு செயலையா இந்த சமூகம் செய்கிறது?
என் தோழர்களே, கோளாறு எடுத்து செல்லுங்கள். அந்த மரத்தை இருக்கும் இடம் தெரியாமல் அழித்து அப்படியே மரத்தை வெட்டி சாய்த்து விடுங்கள். யாருங்க சொன்னது? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அடுத்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு போகும்போது அந்த மரம் இருந்த இடமே அடையாளம் தெரியப்படாமல் ஆக்கப்படுகிறது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டல. ஒரே ஒரு காரணமா? யாரு காட்டல? அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டல. இப்படித்தானங்க நம்ம எல்லாம் இருக்கணும், இப்படித்தானுங்க மூவாயிதுகள்லாம் இருக்கணும், இப்படித்தானுங்க அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை மடித்து செல்ல வேண்டிய மக்கள் எல்லாம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம் இந்த சமுதாயம் பள்ளி வாசலை நிரப்புவதை விட்டு தர்காக்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. அதன் பெயரால், அந்த நல்லவர்களின் பெயரால் செய்யப்படுகிற அனாச்சாரங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக இந்த சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிற மத கலாச்சாரங்களில் தூய்மைப்படுத்துவானாக. கந்தூரிகள், உருசுகள், யானை ஊர்வலம், அதனுடைய அலங்காரங்கள். காவிக்குடியா இந்த ஊர்ல? காவிக்குடி. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன மார்க்கம்? யார் வழிகாட்டிய மார்க்கம்? உங்க ஆலிம்சா இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரங்களா? ஆலிம்சா சொந்தக்காரங்களா? அல்லாஹ் சொந்தக்காரனா? அல்லாஹ்வுடைய தூதர் சொந்தக்காரர்களா? என்ன மார்க்கத்தில் இருக்கிறீர்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியர்களை எதிர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக சொல்லவில்லை. மார்க்கத்திலே இப்படிப்பட்ட அனாச்சாரங்களுக்கு கடுகளவு, துளியளவு, அணு அளவு கூட அனுமதி கிடையாது. எங்கேயாவது ரசூலுல்லாஹ் ஊர்வலம் போனாங்களா? யானை வச்சு ஊர்வலம் போனாங்களா? கொடி ஏத்துறாங்களா? என்னங்க செஞ்சாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அடக்க செய்வாங்க. அடக்க செஞ்சதுக்கு பிறகு பொதுவான கபுரிஸ்தான்ல எந்த ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் தனியா அடக்கம் செய்யல. அல்லாஹ்வுடைய நபிமார்களுக்கு மட்டும்தான் அவங்க இறந்த இடத்திலே அடக்கம் செய்யப்படணும். மற்ற யாராக இருந்தாலும் பொதுவான கபுரிஸ்தார் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல கபுரிஸ்தான்கள்ல போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது செஞ்சாங்களா? போய் என்ன சொன்னாங்க? போய் நீங்க ஜியாரத் செய்யுங்க, உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும். அந்த ஜியாரத்துடைய துவாவையும் கற்று தந்தார்கள். நீங்க போயிட்டீங்க, நாங்க வரப்போறோம், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. அவ்வளவுதான், வந்துகிட்டே இருங்க. இதை விட கபருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை ஒரு நல்லவருடைய கபருக்கு, சமாதிக்கு செலுத்த வேண்டிய மரியாதையாக அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியது எது? ஷைத்தான் உங்களை வழிதவர செய்து கொண்டிருக்கிறான். ஆம், செய்வான். அப்படித்தான் அவனுடைய சூழ்ச்சி வலைகள் அவனுக்கு தேவை. ஒட்டுமொத்தமா அவனோட சேர்ந்து நரகத்துக்கு போடும். அதுக்கு ஒரு கூட்டம் தேவை அவனுக்கு, அவ்வளவுதான். அதுக்குத்தான் காஃபிர்களை மாத்தினான், அதுக்குத்தான் நசரானிகளை மாத்தினான். அவர்களுடைய தலைவர்கள், அவர்களுடைய நபிமார்களை வைத்து, அவர்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூல்மார்களை வைத்து ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்தான். இந்த உம்மத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை வழிகெடுக்க முடியல. அதனால நல்லவர்கள் மூலியமா, சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய பெயரால் செய்யப்படக்கூடிய அனாச்சாரங்கள், மௌலூதுகள், ராத்திபுகள், திக்ருகள், என்ன சமுதாயம் இது? அல்லாஹ் அக்பர். யார் உங்களுக்கு சொல்லி தந்தது? கண்ணியத்துக்குரியவர்கள், அதைத்தான் கேட்கிறோம். யார் உங்களுக்கு வழிகாட்டியது? மௌலூது ஓதுகிறீர்களே, ராத்திபு ஓதுகிறீர்களே, இருட்டு திக்ரென்று விளக்குகளை எல்லாம் அணைத்து ஹூ ஹூ என்று சொல்லுகிறீர்களே, இதுவெல்லாம் யாரால் உங்களுக்கு வழிகாட்டப்பட்டது? ஒரே கேள்வி, எங்க இருக்க ஆதாரம்? குர்ஆன் சுன்னா எடுத்து காட்டுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த புக்கை கொடுத்து ஓதுங்க, இதை நான் என்னுடைய பிறந்த நாளைக்குன்னு சொன்னாங்களா? அல்லது அப்துல் காதர் ஜெயலானி ரஹமத்துல்லாஹி அலை இறந்த மாசத்துல நீங்க எல்லாம் போய் அப்துல் காதர் ஜெயலானி ரஹமத்துல்லாஹி அலை அவங்களுக்கு அவருடைய புகழ்ச்சிகளை, மாலைகளை படிங்க. அரபு மொழியில உங்களுக்கும் புரியாம, ஓதுறவருக்கும் புரியாம நீங்க ஓதுங்கன்னு சொன்னாங்களா?
அல்லது எல்லா விளக்கையும் அணைத்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வை அழையுங்கள், யா முஹையதீன் என்று அழையுங்கள் என்று சொன்னார்களா? ஆயிரம் முறை யா முஹையதீன் என்று அழைத்தால் முஹையதீன் அப்துல் காதர் ஜெயிலானி பதிலளிப்பார். எப்படிங்க பதிலளிப்பாரு? ஆதாரம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அல்லாஹ்வை நீங்கள் அழையுங்கள், அவன் உங்களுக்கு பதிலளிக்கிறான். அப்ப அல்லாஹ் பதிலளிப்பானா? அபு தலாயில் தலீல்களுடைய தந்தை என்று இவருக்கு பெயர். அல்லாஹ் பாதுகாப்பானாக. யாரை யாருடன் சம்பந்தப்படுத்தி ஆதாரம் காட்டுகிறீர்கள்? அல்லாஹ் பதிலளிப்பான் என்றால் அல்லாஹ் உதவி செய்வான் தானே. அது போன்ற அப்துல் காதர் ஜெயிலானியை நீங்க கேட்டா அவங்க உதவி செய்வாங்க உங்களுக்கு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களை, இதுவெல்லாம் இந்த சமூகத்திலிருந்து களையப்பட வேண்டும். இதையெல்லாம் கத்தி 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 ஒரே பேர் நஜாத்துக்காரன் முடிஞ்சு போச்சு. நஜாத்துக்காரன் சொல்லிவிட்டானா? அவங்க நஜாத்துக்காரங்க, அதே தான் பேச்சு அவங்களுக்கு. எப்ப மாத்தாலும் தர்கா இடி தர்கா ஒல கரிசு கந்தூரிகள் கொண்டாடாத, குருசு கொண்டாடாத, மூழுது ஓதாத, ராத்தி போதாத, எதுவும் செய்யாத, பள்ளி வாசலை மட்டும் தொழுதுட்டு போ. அல்லாஹ்வுடைய தூதராதான் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழைப்பு பணி அதுதான். இதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். இதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ்விற்காக வாழ்ந்து லா இலாஹா இல்லல்லாஹ்விற்காக மரணிப்பதின் அர்த்தம். ஷிர்க்கிற்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டம் மறுமை வரை இந்த போராட்டம் அணையாது. மரணம் வரை, இந்த உலகம் அழியும் வரை, ஷைத்தான் இந்த பூமியிலே இருக்கும் வரை தௌஹீதுக்கும் ஷிர்க்கிற்கும் எதிரான போராட்டம் நடந்து கொண்டேதான் இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஹீதுக்கு இணை வைக்கக்கூடிய கொள்கையை விட்டும் இந்த ஊர் மக்களையும் உலக முஸ்லிம்களையும் அல்லாஹ் உறுதிப்படுத்துவானாக.